வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரார்த்தனைகள் பற்றியான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரார்த்தனைன்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி கடவுளை பிரார்த்தனை செய்வது நாம் கடவுளை வணங்கும் முறைகள் பற்றி எது சரியான முறை எப்படி வணங்குவது சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பிரார்த்தனையும் போது தலை வணங்குவது தான் ரொம்ப சரியான தோற்றம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய அன்பர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சில பேர் வந்து கைகளை திறந்தவாறு வழிபடுவது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கண்களை திறந்தவாறு வழிபடுவது தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கழுத்துக்கு நேராக கைகள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் வந்து தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி சா வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்படி பல வழிபாட்டு முறைகள் இருக்கும்போது எது சரியான வழிபாட்டு முறை அப்படின்ற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியிலே இருக்குது அதுக்கு வந்து ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு அன்பர்களையும் நீங்கள் இப்போது இப்போ பிக்சரில் பார்த்து எது சரி தவறுன்றதையும் நம்ம அழகாக அந்த படத்துலேயும் நீங்கள் விளக்கம் பார்த்துக்கலாம் இந்த பதிவு வந்து நிறைய அன்பர்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து நிறைய அன்பர்கள் இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இது நிறைய பேர் வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க பல கமெண்ட் செக்ஷனில் அப்போ வந்து இதை வந்து ஒரு பதிவாக போடலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்ன்றதுக்காக தான் இது நம்ம பதிவாக போட்டுருவோம் பிரார்த்தனை எவ்வாறு வேலை செய்கிறது அது எப்படி பிரார்த்தனை செய்வது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த பதிவான குறிப்பு உடல் நிமிர்ந்து இல்லாமல் வளைந்து இருக்கணுங்க ஓகேங்களா உடல் நிமிர்ந்து இல்லாமல் வேண்டும் விரல்கள் நெற்றிக்கு இணையாக நேர்கோட்டில் இருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு விரல்கள் விரைப்பாக இல்லாமல் தளர்ந்து இருக்க வேண்டும் நேராக டைட்டாக அப்படி கை வச்சிட்டலாம் அப்படி சாமி கும்பிடக்கூடாது அது விரல்கள் விரைப்பாக இல்லாமல் ரொம்ப தளர்ந்துருந்தாவே போதும் விரல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் ஓகேங்களா அதோட உடலில் வந்து கேப் விட்டுட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரித்து இருக்கவும் கூடாது ஓகே அதுதான் வந்து கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது விரல்கள் லேசாக புருவ மத்தியை தொட்டு இருக்க வேண்டும் உங்களுடைய கட்டை கட்டைவர்களுக்குலேயே அது வந்து உங்களுடைய புருவ மத்தியை வந்து அதை டச் பண்ணுறக்கணும் இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா ஃபோட்டோவில் இப்போ பார்க்குறீங்களே அந்த மாதிரி வந்து நீ வழிபடுதான் சரியான முறை உள்ளங்கைகளுக்கு இடையே மட்டும் சிறிது இடைவெளி விட்டு இரு கைகளும் ஒன்றோடு ஒன்று லேசாக அழுத்தி கொண்டிருக்க வேண்டும் லேசாக அழுத்தினா போதும் ரொம்ப கை கூப்பி அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டாம் ஓகே ஐம்பது பர்சன்டேஜ் ஆன்மீக நிலைக்கு மேலே உள்ளவர்களுக்கு உள்ளங்கைக்கு இடையே இடைவெளி தேவையில்லை ஓகேங்களா ஆனால் ஆன்மீக உணர்வுடன் பிரார்த்தனை செய்யும்போது ஐம்பது பெர்சன்டேஜ் ஆன்மீக உள்ள ஒருவர் ஆன்மீக உணர்வுடன் பிரார்த்தனை செய்யும்போது என்ன நடக்கிறது என்பதை விவரிக்கும் சூட்சம நானத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படத்தில் பார்த்துட்ருக்கீங்களா அதுதான் அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ளவர்களுக்கும் அவருக்கு கிடைக்கும் தெய்வீக உணர்வின் பலன் நமக்கு கிடை பலன் கிடைக்கிறது ஸோ தெய்வீக உணர்வின் ஐந்து பர்சன்டேஜ் அதிர்வலைகள் உடலுக்கு வெளியே வழிபடுவதை காட்டும் சூட்சும வரு அந்த வரைபடத்தில் நம்ம பார்க்க முடியுது அதனால்தான் ஒருவர் ஆன்மீக உணர்வுடன் பிரார்த்தனை செய்யும் போது இருப்பவரிடமும் ஆன்மீக உணர்வு வெளிப்படுகிறது ஓகேங்களா தான் நிறைய மகான்கள் வந்து வழிபடும் போது அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு விஷயத்தை போய் நம்மளும் கூட அவங்களுக்கு கூட சேர்ந்து வழிபடும் போது அவர்களுடைய ஆன்மீக உணர்வு நம்மளுடைய எல்லா இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே வந்து அந்த உணர்வு கிடைக்கும் ஆன்மீக உணர்வு அதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா இதை வேற மாதிரி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வழிபடும் போது அவர்களுடைய ஆறாவுடைய அவங்களுடைய ஆரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்டு பெருசாக இருக்கும் அந்த ஆறாவில் நல்ல ஒரு எனர்ஜிஸ்டான ஒரு ஆறாவில் மற்றவங்க எல்லாருமே வந்து கலக்கும் போது எல்லாருக்குமே வந்து அந்த ஆன்மீக உணர்வு ஸ்ப்ரெட் ஆகும் இதுக்காக தான் சிலர் வந்து சித்தர்கள் மகான்கள் அவங்க வழிபடும் போது நம்மவும் கூட போயிட்டு அவங்களோட ஜீவசமாதி அந்த மாதிரி இடத்துல பூஜைகள் போதெல்லாம் நம்ம வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளால் உணர முடியும் ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி கைகள் எப்படி வழிபடணும் நேராக எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து நமக்குள்ளே நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உண்டாகுது அதில் என்னென்னலாம் உண்டாகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம அந்த புகை இந்த படத்தில் மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும் ஓகே நண்பர்களே இது போன்ற நிறைய குறிப்புகள் இன்னும் அடுத்தடுத்து நம்ம பதிவில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம